கேரளாவில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாவதற்கு முன்பே கருப்பு பூஞ்சை நோய் தாக்குவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்காளானவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சையில் அதிக அளவில் ஸ்டீராய்ட் மருந்து அளிக்கப்பட்டிருந்ததால் நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்து உடலின் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. இதன் காரணமாக மியூகோர்மைகோசிஸ் எனப்படும் கருப்பு பூஞ்சை நோய் ஏற்படுகிறது. மகாராஷ்டிராவில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் இந்த அரிதான தொற்று நோய் கண், சைனஸ், மூளை மற்றும் நுரையீரலை கடுமையாக தாக்குகிறது. பொதுவாக கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களையே பெரிதும் தாக்கும் இந்த தொற்று நோய் தற்போது கேரளாவில் கொரோனா தொற்று ஏற்படுவதற்கு முன்பாகவே கருப்பு பூஞ்சை நோயின் தாக்கத்திற்குள்ளாவதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.